இந்திய கடலோர காவல்படையுடன் இணைந்து கூட்டுப் பயிற்சியில் ஈடுபடுவதற்காக வியட்நாம் கடலோர காவல்படையைச் சேர்ந்த சிஎஸ்பி 8001 என்ற கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. அந்த கப்பலுக்கு இந்திய கடலோர காவல்படையினர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளித்தனர். இந்திய கடலோர காவல்படை ஜப்பான், கொரியா, வங்கதேசம் உள்ளிட்ட சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அத்துடன் புதுடெல்லியில் கடந்த 2015 வியட்நாம் கடலோர காவல்படையுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது இந்திய கடலோர காவல்படை. இருநாட்டு கடல் பகுதிகளில் நடக்கும் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் நல்லுறவை ஏற்படுத்தவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல் முறையாக சென்னை வந்துள்ள வியட்நாம் கடலோர காவல்படை கப்பல் வருகிற 4ஆம் தேதி கூட்டு பயிற்சியில் பங்கேற்க உள்ளது. இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மூலமா நம்மளோட கோஸ்ட்கார்டு அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்? பேசிக்கலி நாங்கள் வந்து இன்டர்ஆபரபிலிட்டி வந்து எய்ம் பண்ணுவோம். அது எய்ம் பண்ணின அப்புறமா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வியட்நாம் கோஸ்ட்கார்டில் என்ன இருக்கோ அது நாமக இம்பைப் பண்ணுவோம். இந்த கூட்டு பயிற்சிக்கு சஹ்யோக் ஹாப்டாக் 2018 என்று பெயரிடப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது கடல் கொள்ளையர்களிடம் சிக்கியிருக்கும் கப்பல்களை மீட்பது, கப்பலில் நேரிடும் தீ விபத்துகளில் தீயை அணைப்பது, தேடுதல் மற்றும் மீட்பு முறைகள் உட்பட கடலோர காவல்படையின் பல பொறுப்புகள் ஒத்திகையாக பார்க்கப்பட உள்ளன. We prepare everything and are ready to combine with Indian Coast Guard for exercise on the sea. வியட்நாம் கடலோர காவல்படை கப்பலுடன் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜிக்கு சொந்தமான 1 கப்பல், 1 டார்னியர் மற்றும் 1 ஹெலிகாப்டரும் இந்த பயிற்சியில் ஈடுபட உள்ளது. 2015 போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வியட்நாம் கடலோர காவல்படை கப்பல் முதன்முறையாக இந்தியா வந்துள்ளது. நடக்க இருக்கும் கூட்டு பயிற்சியின் மூலமாக இந்திய கடலோர காவல்படையிடமிருந்து சில முக்கிய யுக்திகளை கற்றுக்கொள்ள ஆவலாக இருப்பதாக வியட்நாம் கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவேரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.